சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றிய நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமான் நம் பெருமான் சிவபெருமான் திருவடிகளை மனம் மொழி மெய்களாலே வணங்கி என் பெருமக்கள் நாயன்மாருடைய திருவடி தாமரைகளை இதய கமலத்தில் வைத்து போற்றிக் கொண்டு எனது அருட்குருநாதர் திருமுறை கலாநிதி வே சுந்தரமூர்த்தி தேசிகரையா உடைய திருவடிகளை நீல நினைந்து திருமுறை செந்நெறிக்குள் என்னை ஆற்றுப்படுத்திய சிங்கப்பூர் திருஞான சம்பந்த பெருமான் சிவநெறி திருக்கூட்டத்தின் அடியார் பெருமக்களது திருவடிகளை சிறமேற்கொண்டு வணங்கி மற்றும் அடியார் பெருமக்களது திருவடிகளை வணங்கிக் கொண்டு பெரும் பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவாத நாள் என்ற அருள் சிந்தனையில் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருப்பது அருள் தரும் மாணிக்க வாசக பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. எம்பிரான் மாணிக்க வாசக பெருமான் அருளி செய்த திருவாய் மலர்ந்தருடைய திருவாசகத்தில் திரு கோத்தும்பி என்ற பதிகத்தில் ஒரு பாடலை சிறிய சிந்தனையாக சிந்திப்பதற்கு சிவபெருமான் இன்று நமக்கு அருளியிருக்கிறார். இந்த பாடலை நாம் கல்யாணி ராகத்தில் பாடி இதற்கு உண்டான பொருளை சுவாமி என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத நம்ம முதலிலே சிந்தித்து விடுவோமாக. இந்த பாடல் நம்ம இன்றைக்கு நிலையில்லாதவனவற்றை எல்லாம் நிலையென கருதி நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை முதல்ல நம்ம நினச்சிக்கணும், அதை சிந்திக்கணும். முதல்ல இந்த உலகத்தில் உள்ள அனைத்துமே இறைவனுடைய வடிவங்கள். இந்த உலகத்தினுடைய அனைத்து பொருட்களிலும் இறைவன் கலந்திருக்கிறார். அவனே இந்த உடம்பு, கருவி கரணங்கள், இந்த உலகம், மரம், செடி, கொடி, உறவுகள், மிருகம், இப்படி அத்தனையும் இறைவன் படைத்து கொடுத்து நம்மை இந்த மண்ணுலகிற்கு அனுப்பியிருக்கிறான். அதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். பார்க்கின்ற, அதாவது வாடிய பயிரை கண்டபொழுதெல்லாம் நான் வாடினேன் அப்படின்னு ராமலிங்க அடிகளார் சுவாமிகள் சொல்லுவாங்க. அவர் எல்லாத்துலேயும் பரம்பொருளை பார்த்தார். ஒரு தாவரத்தில் கூட அவர் வந்து ஒரு இறைவனுடைய அந்த இயற்கையை கூட இறைவனாக பார்த்தார். அப்படி அடியார் பெருமக்களே, நமக்குள்ள ஒரு வேற்றுமை, அனைத்துமே இறைவன் திருவருள் அப்படின்னு தான் நினைக்கணும். ஒரு அடியார்களுக்குள்ள ஒருவருக்கு ஒரு வாக்குவாதம் செய்து கொள்வதோ, நான் தான் உயர்ந்தவன், நான் சிவபூஜை செய்வதிலே 15 வருடம் உயர்ந்தவன், நான் திருவாசகம் 500 முற்றோதல்களை செய்திருக்கிறேன், நான் 50 கோயிலுக்கு கும்பாபிஷேகம் செய்திருக்கிறேன், நான் சுவாமியினுடைய சொத்தை எல்லாம் காப்பாற்றி கொடுத்திருக்கிறேன், நான் தான் அடியார்களை எல்லாம் உருவாக்கி இருக்கிறேன், இந்த கோயில் என்னால் உருவானது அப்படிங்கிற அந்த சொற்கள் எல்லாம் தான் 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 நான் நான் அப்படிங்கிறது ஆணவம். நானது ஒழிந்தால்தான் நாதனை காண முடியும் என்பார்கள் இல்லையா. எப்போ நான் தான் இதை செஞ்சேன் அப்படிங்கிறமோ அப்போ நம்ம செஞ்சதுக்கே பலன் இல்லாத போயிடும். இறைவன் திருவருள் முன்னின்று அருள் செய்ய அடியேன் செய்தேன் அவ்வளோதான். நாம் எல்லாம் ஒரு கருவிகள் தான், காரணம் சிவபெருமான். இந்த மண்ணுலகிற்கு ஒருவர் ஒவ்வொருத்தரையும் அவன் படைத்ததற்கு உண்டான காரணம் அவன், கருவியாக நாம் என்பதை உணர வேண்டும். அதைத்தான் இந்த பாட்டில் நமக்கு வந்து சொல்கிறாரு. மண், உறவுகள், மனைவி, மக்கள், தங்கம், பணம், புகழ், பெருமை, இதெல்லாம் நமக்கு எல்லாம் சொந்தம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம வாழ்கிறோம். அது அப்படி நினைக்காதீங்க. இதெல்லாம் பொய், பொய் வாழ்க்கை இதெல்லாம் அப்படின்னு சொல்லி மாணிக்க வாசக பெருமான் அழகாக சொல்கிறார். பொய்யான செல்வமான மண், பொன் முதலிய இந்த செல்வத்தை உண்மை என எண்ணி நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படி எண்ணினால் நாம் இறைவனுடைய திருவடிக்கு செல்ல முடியாது. அப்படி எண்ணியவர் மேல்நிலைக்கு வரமாட்டார். அதனால் புக்கழுந்தி இருக்கின்றேன் அப்படின்னு இந்த பாட்டில் சொல்கிறார் சுவாமி. இதையே நிலைன்னு புக்கழுந்தி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் சுவாமி அப்படின்னு சொல்லி இதிலிருந்து மீட்டு உன்னுடைய திருவடியை எனக்கு நிலையான செல்வம் என்பதை எனக்கு உணர்த்தி உன்னுடைய திருவடியில் என்னை சேர்த்து கொள்வாயாக அப்படிங்கிற மாதிரி மாணிக்க வாசக பெருந்தகையார் இந்த பாடலிலே நமக்கு அறிவுறுத்துகிறார். இதனால் இறைவனது திருவடியே நிலையான செல்வம் என்பது இந்த பாடலில் கூறப்பட்டது இல்லையா. பொருளற்ற பொருள் என்று உணரும் மருள் என்றார்.
அதாவது பொருள் இல்லாதவற்றையெல்லாம் நிலை இல்லாதவற்றையெல்லாம் நிலை என்று உணர்வது என்று உணரும் அருள். அதை நம்ம உணர்றோம் இல்லையா, அதுதான் அருள். அதை உணரவில்லை என்றால் அது மருள் இல்லையா. மருள், மருள்னா இருள் அர்த்தம். அருள் அப்படின்னா நமக்கு இதெல்லாம் பொய், இது இதுதான் உண்மை அப்படின்னு நினைக்கிறது தான் அருள். அதை தான் இந்த பாட்டில் நமக்கு அருளுகிறார். இந்த பாடலை கல்யாணி ராகத்திலே எனக்கு தெரிந்தார் போல உங்களோடு பாடி பகிர்கிறேன். திருச்சிற்றம்பலம் ஒரு அற்புதமான ஒரு ராகம். இந்த பாட்டு உங்களுக்கு ஒரு பாட்டை ஞாபகப்படுத்துற கல்யாணி ராகத்துக்கு. இளையராஜா ஐயா அவர்கள் வந்து தாயே மூகாம்பிகைங்கிற படத்துல சுத்தமான கல்யாணி ராகத்தை நமக்கு சிவபெருமானுடைய அந்த தோற்றத்தை எல்லாம் அதுல சொல்லுவார். அம்பாளுடைய தோற்றத்தை எல்லாம் அதுல சொல்லுவார். அந்த பாட்டு தான் நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜனனி ஜனனி ஜெகம் நீ அகம் நீ ஜகதாரணி தனநான 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 தனநான. இந்த பாட்டை நீங்கள் ஞாபகப்படுத்திக்கணும். இதே மாதிரி நிறைய பாடல்கள் இருக்கு, நிறைய பாட்டு சொல்லிக்கிட்டே போகலாம். மன்னவன் வந்தானடி தோழி மஞ்சத்திலே அப்படின்னு ஒரு நாயனோ மாயனோ தூயனோ நாயகனோ அப்படின்னு சொல்கிற அந்த வரிகள், இதெல்லாம் வந்து ஒரு அழகான ஒரு ராகங்கள். இதெல்லாம் பாடக்கூடிய உணர்ந்து பாடக்கூடிய ராகங்கள். சரி, இந்த பாட்டில் வந்து பதப்பொருள் என்ன சொல்கிறாருன்னு நம்ம சிந்திப்போமா. பதப்பொருள் கோத்தும்பி அப்படின்னு கடைசியில் சொல்கிறாரு இல்லையா. அது வண்டுகளுக்கெல்லாம் மூத்த வண்டு, அதுதான் தலையாய தலைமை வண்டு. நம்மளுக்கெல்லாம் அரசன், அவங்களுக்கு வண்டுகளுக்கெல்லாம் அரச வண்டு, பெரிய வண்டு, ராஜா வண்டு. அது அதுகிட்ட சொல்கிறாரு, பொய்யாய செல்வத்தே புக்கழுந்தி அப்படிங்கிறாரு. அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, நிலையில்லாத பொருட்களின் கண் போய் அழுந்தி நாள்தோறும் கருதி கிடந்தேனை. சுவாமி, இந்த உலகத்தில் பெண் சுகம், பொருள் சுகம், உணவு சுகம், இப்படி எல்லா சுகத்துக்கும் நான் வந்து இதுதான் உண்மைன்னு நினச்சி உண்மை பொருள் என்று எண்ணி கிடந்த எண்ணெய், மாணிக்கவாசக சுவாமி சொல்கிறாங்க, அப்படி கிடந்த எண்ணெய்
நீ ஆட்கொண்டாய் அல்லவா? ஐயா, என்னுடைய தலைவனே, நீ என்னை ஆட்கொண்டாய். அதுதான் சொல்றார், மெய்யாக கருதி கிடந்தேனை ஆட்கொண்ட ஐயா என் ஆருயிரே அப்படிங்கிறார். புரியுதா? ஐயா அப்படின்னா தலைவனே அப்படின்னு அர்த்தம். என் ஆருயிரே, என்னுடைய தலைவனே, எனது அருமையான உயிரே, அம்பலவானா, அம்பலவா என்று அவர்தன் இப்படி கடந்த என்ன ஆட்கொண்டியே, இந்த ஆட்கொண்ட திறத்தை நான் எப்படி நான் வந்து உனக்கு வந்து நன்றி சொல்லுவேன், உன்னை எப்படி உன்னுக்கும் பற்றாத என்ன போய் நீ ஆட்கொண்டிய சுவாமி, உன்னுடைய கருணையை நான் எப்படி வியப்பேன், இதில் வியந்து இருக்கின்றேன் நான் அப்படிங்கிறார். அம்பலவா என்று என்னால் புகழப்பெற்ற அம்பலவனா அம்பலவானா அப்படின்னு நான் வந்து உன்னுடைய திருவடிகளை புகழ்கிறேன். புகழப்பெற்ற அவன் தன் செய்யார் மலரடிக்கே அப்படிங்கிறார். செய்யார் மலரடிக்கே அப்படிங்கிறார். அந்த செய்யார் மலரடி அப்படின்னா சிவபெருமானது செம்மை பொருந்திய மலர் போன்ற அந்த திருவடிகள், மலரடிக்கே தாமரை மலர் போலும் திருவடி, அந்த திருவடியிலே கிடந்து திருவடியிலே திருவடியினிடத்தே அந்த திருவடிகிட்ட போய் என்னுடைய நிலைமையை சொல்லி, இப்படி நான் கடந்த என்னை ஆட்கொண்டியே அம்பலவா என்று உன்னை நான் புகழ்ந்து உன்னை போற்றி வணங்குகிறேன், உன்னுடைய திருவடி செம்மை பொருந்திய மலரடிக்கே அந்த திருவடியில் நீ போய் ஊதுவாயாக அரச வண்டே கோத்தும்பி அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் தன்னுடைய நெகிழ்வை சுவாமி கிட்ட, சுவாமி என்னை போய் நீ ஆட்கொண்டிய அம்பலவானா, என்னுடைய உயிர் தலைவனே அப்படின்னு சொல்லி தன்னுடைய தன்னை ஆட்கொண்ட அந்த ஒரு கருணையை வியந்து பாடுகிறார் அடியார் பெருமக்களே. நாமும் இது போன்ற சிவபெருமானுக்கு நாம் ஆளாகி பொய்யான செல்வத்தை எல்லாம் விட்டு மெய்யான செல்வம் என்றுமே சிவபெருமானுடைய திருவடி என்று உணர்ந்து அவனுக்கு வழிபாடு செய்து அவனுடைய ஆலயங்களுக்கு சென்று அவனை தரிசனம் செய்து திருமுறை பாடல்களை உணர்ந்து நாம் ஓதி வந்தால் நாளும் நமக்கு இன்பமே துன்பமில்லை என்று சொல்லி பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற அருள் சிந்தனையை நிறைவு செய்கிறேன். ஜெர்மனியிலிருந்து சிவபாலா. குறைவிலாது உயிர்கள் வாழ்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், இன்பமே என்னாலும் துன்பமில்லை, ஆலவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றேன் நானே, ஆழ்க தீயது எல்லாம் அரண்நாமமே சூழ்க, வையகமும் துயர் தீர்கவே சிவா திருச்சிற்றம்பலம், தென்தில்லை மந்தினுள் ஆடி போற்றி இன்று எனக்கு ஆரமுது ஆனாய் போற்றி சிவா திருச்சிற்றம்பலம்.